தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் இறைவனுடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது, செயல்திறன் மிக்கது, நம்பிக்கைக்குரியது, பலனளிக்க வல்லது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. இறைவனின் வார்த்தை நம்மிலே செயல்பட தவறிய நேரங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்துவோம். அந்த வார்த்தையின் வழியாக நம்மை வாழ்விக்க இறைவன் அருள் புரிய மன்றாடுவோம். அதிகாரம் 13 இறை வசனங்கள் 1 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திலராய் அநேக மக்கள் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். அங்கிருந்த மக்கள் அனைவரும் கடல் கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஊமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமல் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றில் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகின்றேன். இவ்வாறு ஏசாயாவின் பின்வரும் இறை வாக்கு அவர்களிடம் நிறைவேறியது.
நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருக்கின்றேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறை வாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்புகிறீர்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்து இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் போல் தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். அவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நாம் எதை விதைக்கிறோமோ அதுவே பலனாக நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய வார்த்தை வளமிக்கது, ஆற்றல் மிக்கது, அன்புமிக்கது, செயல்திறன் மிக்கது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. இறைவாக்கினருடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை. கடவுள் சொல்ல சொன்னார், ஆகவே நான் சொல்லுகிறேன் என்று இறைவாக்கினர்கள் கடவுளுடைய வார்த்தையை வலிமையோடும் ஆற்றலோடும் வல்லமையோடும் எடுத்து எம்பினார்கள். அந்த வார்த்தையிலே நலம் பயக்கின்ற நல்ல செய்திகள் இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே அடிமை தலைமையாக வாழ்ந்த அவர்களுக்கு வாழ்வு உண்டா, மீட்பு உண்டா, செயல் இரக்கம் உண்டா என்று எண்ணி பார்த்த பொழுது கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், கடவுள் உங்களுக்கு நல்லதொரு வாழ்வை தர இருக்கிறார், அவருடைய வாழ்வு எப்படி வார்த்தை வலிமை மிக்கது என்பதை எடுத்து சொல்வதற்கு உதாரணமாக பனியும் மழையும் இவ்வுலகிலே வருகிற பொழுது அதன் பயன் தராமல் திரும்பி மேலே செல்லுவதில்லை. அப்படி இறை வார்த்தை தன்னுடைய பலனை தன்னுடைய ஆற்றலை முழுமையாக தரும் என்ற நம்பிக்கையை இறைவாக்கினர் சொல்லுகின்றார். இறைவாக்கினரை பற்றியும் இறை வார்த்தையை பற்றியும் முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. இறை வார்த்தை என்பது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரைப் போல ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார். எப்படி ஒரு தனி முதல் சீடன் தனக்காக தன்னுடைய தலைவனை பற்றிய செய்திகளை ஆழமாக சிந்தித்து அதை மற்றவருக்கு எடுத்து கொண்டு செல்வது போல இறை வார்த்தையானது ஆழமாக அந்த வார்த்தை எந்த நோக்கத்திற்காக வந்ததோ அந்த வார்த்தையை நிலைநிறுத்தி பலன் தராமல் போகாது என்பதை முதல் வாசகம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே இறை வார்த்தை எந்த அளவுக்கு ஆற்றலை அனுபவத்தை தந்திருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இறை வார்த்தை பலன் தர வேண்டுமானால் 3 படிநிலைகளை சொல்லுவார்கள். 1, இறை வார்த்தையை நாம் கேட்க வேண்டும், அல்லது இறை வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். அதை வாசிப்பதால் அல்லது கேட்பதால் நம்முடைய மனதிற்கு அது இதமாக இருக்கிறது, இறை வார்த்தை ஆற்றலை தருகிறது. அந்த வார்த்தையை நம்முடைய இதயத்திற்குள்ளே உள்வாங்க வேண்டும். இந்த இறை வார்த்தை எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இறை வார்த்தை இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் பலன் தந்திருக்கிறது, நலன் தந்திருக்கிறது, ஆற்றல் தந்திருக்கிறது, இறை அனுபவத்தை தந்திருக்கிறது. ஆகவே இந்த இறை வார்த்தை என்னுடைய இதயத்திலும் நான் போற்றி புகழுகிறேன், இந்த இறை வார்த்தையை என்னுடைய வாழ்வின் மேல்வரி சட்டமாக நான் மாற்ற முயலுவேன் என்ற எண்ணத்திலே
நம்முடைய அந்த இறை வார்த்தை நம்முடைய இதயத்திற்கு ஹார்ட்டுக்கு வர வேண்டும். முதல் படி மைண்ட், இரண்டாவது படி ஹார்ட், மூன்றாவது சோல். அந்த இறை வார்த்தையை புரிந்து கொண்டதை, ஏற்றுக்கொண்டதை, படித்ததை நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படையாக மாற்ற வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு அந்த இறை வார்த்தை பதில் சொல்லுவதாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த வார்த்தையின் வழி வாழ நமக்கு இறைவன் கொடுத்த வழியையும் வாய்ப்பையும் பயன்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார், இன்றைய காலத்திலே நாம் படுகிற துன்பங்கள், வேதனைகள், கலக்கங்கள், ஏமாற்றங்கள், இவையெல்லாம் எதிர்வருகின்ற காலத்திலே நமக்கு மாட்சிமையினுடைய அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். துன்பம் தன்னிலேயே பொருளற்றது. எந்த நோக்கத்திற்காக, எந்த கருத்திற்காக, யாருக்காக நாம் துன்பப்படுகிறோமோ அதை பொறுத்து துன்பம் மகிமையின், மாட்சிமையின், மீட்பின் அடையாளமாக மாறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பவுலுடையார் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த துன்பங்கள், வேதனைகள், கலக்கங்கள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் பட்டியலிட்டு காட்டுவார். ஆனால் அதே நேரத்திலே கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து எதுவுமே என்னை பிரித்துவிட முடியாது என்று ஆணித்தரமாக சொல்லுகின்ற அந்த பவுலடியாருடைய வாழ்க்கை படிப்பினைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. துன்பம், வேதனைகள், கலக்கங்கள் இவற்றினால் நாம் பீடிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி வாழ்க்கை இருக்கிறது? பொருளாதாரத்திலும், கலாச்சாரத்திலும், குடும்ப சமாதானத்திலும் பல பிளவுகளை தாங்கிக் கொண்டிருக்கிறோமே என்று இந்த கொரோனா வைரஸினுடைய எடுபிடியான இந்த காலநிலைகளிலே வாழ்ந்து கொடுக்கிற சூழலிலே இந்த துன்பங்களும் மாறும். நம்பிக்கைக்குரிய வாழ்வு நமக்கு காத்திருக்கிறது என்பதை பவுலடியார் இரண்டாவது வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். ஆகவே பவுலடியாருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் தாங்கிய அவர் அதை மீட்பினுடைய அடையாளமாக மாற்ற கற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள், வேதனைகள், கலக்கங்கள் வருகின்ற பொழுது நாம் அவற்றை இறை நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளாக மாற்ற முடியும். போராடும் விதையாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதைகள் இருக்கிறது. அது அன்பாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், விசுவாசமாக இருக்கலாம், எதிர்நோக்காக இருக்கலாம், மன்னிப்பாக இருக்கலாம், மனித நேயமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம். இவையெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த விதைகள். விதைப்பவன் விதைக்கு செல்லுகின்றான். அது அவனுடைய பணி, அவனுடைய ஆற்றல், அவன் கொடுத்திருக்கின்ற செயல்பாடு. நாமும் இந்த உலகத்திலே இறை நம்பிக்கையை வளர்க்கக்கூடியவர்களாக, இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை இந்த உலகத்திலே விதைக்கக்கூடியவர்களாக நாம் அப்போஸ்தலர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற திருமுழுக்கு அந்த நம்பிக்கையை, அந்த உறுதியை நமக்கு தந்திருக்கிறது. இயேசு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த கடற்கரையை பார்த்து அமைதியாக அமர்ந்திருக்கிறார். ஆனால் மக்கள் சாரை சாரையாக இயேசுவை தேடி வருவதை அவர் பார்க்கிறார். அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு படகிலே ஏறி தண்ணீருக்குள்ளே தள்ள சொல்லி அங்கே இருந்து இந்த மக்களுக்கு போதிக்கின்றார். இயேசு ஏதோ களைப்பாக இருந்திருக்கலாம், அல்லது இயற்கையை ரசிக்க அங்கே தனியாக அமர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த மக்கள் வருகிறார்களே, சரி ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு போவோம் என்று இல்லை, மாறாக ஒரு ஆம்பி தியேட்டர் போல அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் சென்று சேர வேண்டும் என்ற எண்ணமும் கண்ணோட்டமும் அந்த கணிப்பும் அந்த கவலையும் அக்கறையும் இயேசுவிலே இருப்பதை பார்க்கிறோம். படகிலே சற்று தள்ள சொல்லுகிறார். அப்பொழுது மக்கள் தன்னை நெருங்கி வரமாட்டார்கள், கேட்கின்ற தூரத்திலே இருப்பார்கள். அந்த தண்ணீரிலே வார்த்தைகள் மிக அதிகமாக செயல்பாடோடு அவர்களிடம் போய் சேரும். ஆகவே இந்த இரண்டு நிலைகளுக்காக இயேசு அந்த மக்களை விட்டு சற்று அப்பால் சென்று அந்த படகிலே இருந்து முக்கியமான வாழ்க்கை நிலைகளை, இந்த விதைக்கின்ற ஊமையை, அந்த மக்களுக்கு பல ஊமைகளை எடுத்து சொல்லுகின்றார். ஐந்தாவது அதிகாரம் மத்தேயு நற்செய்தியிலே மழை பொழிவு என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தியிலே 13வது அதிகாரம் ஊமைகளின் பொழிவு என்று சொல்லப்படும். நிறைய ஊமைகள் வழியாக இயேசு பேசுவதை நாம் 13வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். விதைப்பவன் கையில் நல்ல விதைகள், தேர்ச்சியான விதைகள், ஆற்றல் படைத்த விதைகள். ஆனால் அவன் அதை எல்லா இடத்திலும் தூவுகிறான். அவனுக்கு தெரியும், ஒரு சில விதைகள் பாறையிலே விழும், ஒரு சில விதைகள் முட்புதரிலே விழும், ஒரு சில விதைகள் நல்ல நிலத்திலே விழும் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் பெருந்தன்மையோடு அந்த விதைகளை எல்லா இடத்திலுமே விதைக்கின்றான். கடவுளும் அப்படித்தான்,
தன்னுடைய அன்பை, தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய சமாதானத்தை, தன்னுடைய மகிழ்ச்சியை, தன்னுடைய நிறைவை எல்லாருக்கும் கொடுக்கிறார். எப்படி மழையும் வெப்பமும் சூரிய வெப்பமும் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் பொழியப்படுவது போல, இரக்கமுள்ள இறைவன் நிபந்தனையற்ற முறையில் எல்லாரையும் அன்பு செய்கின்ற தந்தையாம் கடவுள் நமக்கு எல்லாம் தருகின்றவராக இருக்கிறார். அந்த விதைப்பவனைப் போல எல்லா விதமான சூழ்நிலையிலும் அந்த விதையானது விதைக்கப்படுகிறது. அந்த விதை நல்ல விதையாக இருக்கிற அதே சூழ்நிலையில் அந்த விதை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலம் எப்படி இருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறோம்? பாதையாக இருக்கிறோமா, புதராக இருக்கிறோமா, கற்பாறையாக இருக்கிறோமா, நல்ல நிலமாக இருக்கிறோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மார்க் ட்வின் என்பவரை பார்த்து, ஒரு புகழ்பெற்ற ஒரு பெரிய பணக்காரர், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்போர் என்னவென்றால், எருசலேமுக்கு புனித பூமிக்கு செல்ல வேண்டும், அங்கு சென்று சீனாய் மலையிலே ஏற வேண்டும், அங்கே ஏறி அங்கே இருக்கின்ற 10 கட்டளையினுடைய அந்த பலகையை பார்த்து 10 கட்டளையை சத்தமாக நான் சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது மார்ட்டின் ட்வின் சொல்லுகிறார், அங்கு செல்ல வேண்டியதே இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டிலே இந்த 10 கட்டளைகளை கடைபிடித்தால் போதும், அதைவிட சிறப்பான பலன்களை, சிறப்பான ஆற்றலை இறைவன் உங்களுக்கு தருவார் என்று சொல்லினாராம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கிறது. ஆலயத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு கொண்டிருந்த நாம் இப்பொழுது குடும்பமே கோயிலாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய குடும்பம் இறைவன் கொடுத்திருக்கிற ஆற்றலும் அனுபவங்களும் இறை நம்பிக்கை நிறைந்த ஒரு அன்பின் கூடாரமாக இருக்கிறது, நம்பிக்கையின் கூடாரமாக இருக்கிறது. நாம் எல்லாம் தூய் ஆவி வாழ்கின்ற ஆலயம் என்று நம்முடைய உடலை பற்றி பவுலடியார் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திலே நாம் எதை விதைக்கப் போகிறோம், எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடையாக நாம் பெற முடியும், களைகளை விதைத்தால் களைகள் தான் நமக்கு பரிசாக கிடைக்கும். எத்தனையோ குடும்பங்களிலே பெற்றோர், வயதானவர்கள் வாழ்வினுடைய நிலைகளிலே விளிம்புக்கு தள்ளப்பட்ட நிலையில் அன்புக்காக நேரத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள், அவர்கள் மத்தியிலே அன்பு முளைக்க வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். இளைஞர்கள், இளம்பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே புதிய நம்பிக்கை, புதிய செயல்பாடு, புதிய பணித்திட்டம் எல்லாமே கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்து தேர்வு எழுதி தேர்வின் வெற்றி பெற்று பட்டியலிலே இறப்பட்டு வேலை கிடைக்கும் என்ற நிலையில், இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் எங்கே வேலை கிடைக்கப் போகிறது, எங்கே எனக்கு வாழ்வு வெடியப் போகிறது என்ற வேதனையிலே இருக்கின்ற அவர்களுக்கு நம்பிக்கையினுடைய நட்சத்திரமாக இறைவன் அருள் பொழிய வேண்டும் என்று நாம் அவர்களோடு இணைந்து நாம் கைகோர்த்து செல்ல வேண்டும். நான் இருக்கிறேன், இதோ கடவுள் இருக்கிறார், இயேசு உனக்கு துணை புரிவார், நம்பிக்கை இழந்து போகாதே என்று அந்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நம்பிக்கையூட்டவர்களாக பெற்றோர் இருக்க வேண்டும், உடன் பிறந்தவர்கள் இருக்க வேண்டும். நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்களை வாழ வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அவ்வாறு கணவன் மனைவிக்குள்ளே 1000 பிரச்சனைகள், 1000 நிலைகள், இந்த வார்த்தை என்பது பல குடும்பங்களை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது. வார்த்தை பல குடும்பங்களை பிளவுபடுத்தி இருக்கிறது. வார்த்தை பல குடும்பங்களை ஒன்றிணைத்து இருக்கிறது. வார்த்தை வலிமை மிக்கது, வார்த்தை ஆற்றல் மிக்கது, வார்த்தை செயல்திறன் மிக்கது என்பதை இயேசு இந்த ஊமையின் வழியாக நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இதயங்களிலே முளைக்க போராடி கொண்டிருக்கின்ற விதைகள் எத்தனையோ இருக்கின்றன. அது அன்பாக இருக்கலாம், அது உண்மையாக இருக்கலாம், நீதியாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், விசுவாசமாக இருக்கலாம், இறை ஆற்றலாக இருக்கலாம், மன்னிப்பாக இருக்கலாம். இந்த விதைகளெல்லாம் நம்முடைய இதயங்களிலே வளர வேண்டும், வாழ வேண்டும், விளைவிக்க வேண்டும், பலன் தர வேண்டும், மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது. நம்முடைய இதயத்தை நல்லதொரு நிலமாக, 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு பலன் தருகின்ற நல்லதொரு நிலமாக அமைக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது, பராமரிக்க வேண்டியது திருச்சபையினுடைய பொறுப்பு, நம்முடைய குடும்பங்களுடைய பொறுப்பு, நம்முடைய அன்பியங்களுடைய பொறுப்பு, நம்முடைய இதயங்களுடைய பொறுப்பு என்பதை உணர்ந்து இந்த காலங்களிலே நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இறைவனுடைய வார்த்தை
ஆற்றல் மிக்கதாக, வல்லமை மிக்கதாக, செயல்திறன் மிக்கதாக இறை நம்பிக்கையை நமக்கு வழங்குவதாக இருக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கையிலே வாழ வேண்டுமானால் நாம் அன்னை மரியாளை நமக்கு ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தனி முதல் சீடனாக இதோ ஆகட்டும் ஆண்டவனுடைய அடிமை என்று அன்னை மரியாள் தன்னை முழுவதுமே கடவுளுக்கு தாரை வார்த்து கொடுத்தார். இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி வந்தார். துன்பம் வந்தாலும், வேதனை வந்தாலும், கலக்கம் வந்தாலும், ஏமாற்றங்கள் வந்தாலும், பயணங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுதும் இறை வார்த்தையை தன் உள்ளத்திலே சிந்தித்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே புனித ஆரோக்கிய என்னை அண்டி வருகின்ற அனைத்து மக்களுக்கும் அருளையும் ஆசிரையும் அன்பையும் ஆற்றலையும் அனுபவங்களையும் தருகின்ற அந்த அன்னை என்னை தேடி மக்கள் வரவில்லையே என்ற ஏக்கத்திலே இருக்கிற அதே சூழ்நிலையிலே இந்த அன்னை உங்களுடைய இல்லம் தேடி, உங்கள் உள்ளம் தேடி வருகின்றார். உங்களுக்கு தேவையான ஆற்றலையும் அனுபவங்களையும் நம்பிக்கையையும் இறை வாழ்வையும் மனித நேயத்தையும் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள உங்களுக்கு சொல்லுகின்றார். அன்று கானாவூர் திருமணத்திலே சொன்னது போல, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்பது போல இன்றும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்னுடைய மகன் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு ஆற்றலை வழங்குவார், உங்களுக்கு மனித நேயத்தை பற்றுக் கொடுப்பார், உங்களுக்கு வல்லமையை எடுத்து சொல்லுவார், தந்தை அனுபவத்தை உங்களுக்கு தருவார். ஆகவே நீங்களும் இறைவனுடைய அன்பின் நம்பிக்கையின் செயல்திறனின் விசுவாசத்தின் மன்னிப்பின் விதைகளை விதைப்பவர்களாக புறப்படுங்கள். நல்ல நிலத்தை பயன்படுத்தி இறை நம்பிக்கையை வளர்த்திடும் அப்போஸ்தலர்களாக சென்று வாருங்கள், வென்று வாருங்கள் என்று புனித ஆரோக்கியனை நம்முடைய குடும்பங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் வழங்குகின்றார். அன்னைக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்திட புறப்படுவோம் நல்விதைகளோடு. ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். அடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவாய் என் இறைவா, உன்பழியாயினையேற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன்.